கொரோனா வைரஸ் வாங்கலையோ கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா தெரு தெருவா இப்போ கொரோனா வைரஸை எல்லாருமே வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற கொரோனா வைரஸை ஃப்ரீயா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு கொரோனா வைரஸை பகிர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட நாடுகள் இணைகின்றன அப்படின்லாம் இல்லை, ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய மருந்து கம்பெனிகளை வச்சு மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வியாபாரம் எப்போது சக்ஸஸ் ஆகும் தெரியுமா? ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ண உடனே ஒரு வியாபாரம் சக்ஸஸ் ஆகாது. உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை விற்பதற்கான ஒரு சந்தையை ஏற்படுத்த வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சந்தையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய சக்ஸஸ். 10 கிலோ மிக்சர் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம், அந்த மிக்சரை வாங்குறதுக்கு இல்லாட்டி விற்பனை செய்வதற்கு இடம் இருந்தால் ஓகே தான், நம்ம பெரிய ஆளாக மாறிடலாம். அதே மாதிரி தான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தை காரணமாக இந்த மருந்து கண்டுபிடிப்பவர்கள் இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையோ இல்லை அவர்களுடைய சக்ஸஸையோ முன்னிறுத்தலாம். இதில் எந்த மருந்து கம்பெனி முதலில் மருந்து கண்டுபிடிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஸோ இப்போதைய நிலவரப்படி 3 மருந்து கம்பெனிகளை மட்டும் நம்ம பார்த்தா போதும், ரஷ்யா, சீனா, இப்போ இருக்கிற பிரிட்டன், இந்த 3 நிறுவனங்களை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். உடனடியாக இந்த மருந்துகள் மனிதர்களுக்கு கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மனிதர்களுக்கு கிடைத்தால் அதன் பிறகு வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும், தெய்வ குழந்தை அவர்களுடைய பங்கு இதில் தேவையா தேவையில்லையா, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ மருந்து வேக்சின் அப்படிலாம் சொல்லி இந்த டாபிக் இருக்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவின் கோவேக்சின் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபேஸ் 1 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம். ஃபேஸ் 2 நம்ம கோவேக்சின் இந்தியாவின் பயோடெக், பாரத் பயோடெக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட சோதனைகள் எல்லாமே நடைபெற போகிறது. இந்தியா இப்போது அந்த நிலைமையில் தான் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ரஷ்யாவினுடைய இராணுவம் அதுதான் ஒரு அறிவிப்பு கொடுக்குது, நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுடைய மனிதர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஷ்யா உண்மையிலேயே 3 ஆராய்ச்சிகளும் 3 சோதனைகளையும் செய்து முடித்து விட்டதா? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஃபேஸ் 2 நிப்பாட்டி அதுவும் எத்தனை நபர்களுக்கு அவங்க பரிசோதனை செய்திருக்கிறார்கள், 50-60 நபர்களுக்கு. வெறும் 60 நபர்களுக்கு மட்டுமே இந்த மருந்தை கொடுத்து அந்த மருந்து சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது. இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவை பார்த்து நிறைய பேர் கை காண்பித்தார்கள். ரஷ்யா எங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணி அதில் இருக்கிற மருந்து ஃபார்முலாவை எடுத்து அவங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்? ரஷ்யா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா இதை நிராகரித்து விட்டது. மீதம் இருக்கும் நாடுகள், அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாங்க, ரஷ்யாவிட்ட போதுமான மருந்து நிறுவனங்கள் கிடையாது, அவங்க மருந்தில் பெரிய கோலாச்சு நிக்கிறமான ஒரு நாடும் கிடையாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவர்களால் மருந்தை கண்டுபிடிக்க முடியும்? இந்த கேள்வி உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி ஏன் உங்கள் மனசில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில், இப்போலாம் நம்ம ஊரில் இல்லாட்டி நம்ம ஸ்கூல்லலாம் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த முதல் மதிப்பெண்கள் வாங்கும் நபர்களுக்கு மட்டுமே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் நம்மளை இன்டர்வியூ கொடுக்கும்போது 80-90% மனிதர்கள் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் அதிக அளவு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படும். அதே மாதிரி நல்ல நல்ல ஸ்கூலெல்லாம் நமக்கு இடம் கிடைக்கணும்னா நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அங்கே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா படிக்காத நபர்கள் இல்லாட்டி கொஞ்சமாக படித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் மனிதர்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி தான் இந்த மருந்து கம்பெனிகள், மருந்து நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் இந்தந்த மருந்து இந்த நாடுகளுக்கு இல்லாட்டி இந்த ஒரு கொரோனாவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தீர்மானித்து விட்டார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டது, மிக சீக்கிரமாக அது மருந்தாக மாற்று மருந்தாகவோ இல்லாட்டி ஒரு வேக்சினாகவோ எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை மட்டுமே நாம் பார்த்திருப்போம். ஆனால் இதனுடைய வியாபாரம் கிட்டத்தட்ட ஒரு 3 முன்பாகவே முடிந்து விட்டது. எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு ஏற்றுமதி செய்ய வேண்டும், எந்த நாடுகளுக்கு இவ்வளவு வேண்டும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், அது எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டோடு இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் முடிந்து விட்டது. ஆனால் அதையும் முடிக்காத சில நாடுகள், இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆஸ்ட்ராஜெனிக்காட்ட வந்து கொஞ்சமாக டீலிங் பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பேட்டன் ரைட் தருவீங்களா, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வழியாக மருந்து AZD1222 அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடித்த ஆஸ்ட்ராஜெனிக்கா அந்த நிறுவனத்தினுடன் இப்போது இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்களுடைய ஒரு வியாபாரத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த 3 முன்பாகவே இந்த வியாபாரம் எல்லாமே முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னியே, எந்தெந்த நாடுகள் இந்த வியாபாரத்தில் முன்னோக்கி நிற்கிறது என்று கேட்டால் அமெரிக்கா நிற்கிறாங்க, பிரிட்டன் நிற்கிறாங்க, நிறைய நாடுகள், சீனா, ரஷ்யா, இந்தியா எல்லாருமே இந்த வியாபாரத்தில் முன்னிலையில் நிற்கிறார்கள். எனக்கு மருந்து வேணும் அப்படிங்கிற வியாபாரத்தில் தான்,
அப்படின்னா இந்த மருந்து கம்பெனி சொல்லியிருக்காங்க, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இந்த ஆஸ்ட்ராசெனிகா இந்த மருந்து நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்தவித லாபமும் எடுக்க போகிறது கிடையாது. இந்த கொரோனா வைரஸ் AZD1222 அப்படிங்கிற மருந்துக்கு லாபம் அதிகமாக எடுக்க போவது கிடையாது. உற்பத்திக்கான அந்த செலவை மட்டுமே வாங்க போகிறோம். அடுத்த வரும் வருடங்களில் செலவுகள் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மருந்துக்கு கூடுதலான விலையில் விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோசேஜுக்கு மருந்து விலை குறைவாக இருக்கும் என்பது உறுதியான ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த AZD1222 அப்படிங்கிற மருந்து உங்களுக்கு கிடைத்தால், அது என்ன உங்களுக்கு கிடைத்தால் என்கிற ஒரு கொஸ்டினை வச்சிருக்கேன். காரணம் இருக்கிறது, இந்த ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம், அமெரிக்காவினுடைய நிறுவனமோ இல்லாட்டி இந்த எலைட் குரூப் நிறுவனம் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க, இந்த தெய்வ குழந்தையினுடைய அதீத முதலீடு இருக்கிற நிறுவனமா என்று கேட்டால் கிடையாது. அதன் காரணமாகத்தான் இந்த AZD1222 அப்படிங்கிற மருந்து வருமா வராதா என்பது ஒரு சந்தேகம்தான். சரி, ஒரு மருந்தை கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு தேவைகள் அப்படிங்கிறது, எவ்வளவு மாதங்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு 4 மாதங்களுக்கு அது அனிமல்ல ஏதாவது விலங்குகளிடம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு 3 மாதங்களுக்கு மனிதர்களிடம் அதை சோதனை செய்ய வேண்டும். 4+3 = 7 மாதங்கள். அதன் பிறகு இந்த கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் வருகிறதா, நோய் ஏதாவது வருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். பலதரப்பட்ட ஏஜ் குரூப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாருமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஒரு 2 வருடங்கள் தேவைப்படுகிறது. சரி, இந்த 2 வருடங்கள் முடிந்து இப்போ நம்ம என்னதான், மே மாதம் தான் எல்லாருமே மருந்தை கண்டுபிடிச்சாங்க, அந்த டைம் லைன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மே மாதம் கண்டுபிடிக்க போறாங்க, ஜூலை மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க, ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா ஃபேஸ் 3 முடிஞ்சிடும், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மருந்து வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தான். ஆனா இந்த ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனமா என்று கேட்டால், இப்போதைக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய இல்லாட்டி ரொம்ப நம்பகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆஸ்ட்ராசெனிகா தான். ஆனா அந்த நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு 5 வருடங்கள் தேவையில்லாத மருந்துகளை விற்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மருந்து நிறுவனம். அது மட்டுமே கிடையாது, பல சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இவர்கள் பல்வேறு விதமான நாடுகளில் மருந்தை உற்பத்தி செய்கிறார்கள், ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான நிறைய விதமான அபராதங்கள் எல்லாமே விதிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ஆஸ்ட்ராசெனிகா. பொதுவாகவே இந்த மருந்து நிறுவனம் அப்படிங்கிறது சட்டத்திட்டத்தை மதித்து நடக்கும் நிறுவனங்களாக இருக்க போவது கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் மட்டுமே அங்கே மிகப்பெரிய ஒரு பேசு பொருள். ஏன்னா இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க இல்லை அந்த மருந்தை விற்பதற்காக இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் என்ன செய்வாங்கன்னா, டாக்டர்ஸுக்கு பலவிதமான சலுகைகளை கொடுப்பாங்க. எங்கள் மருந்தை நீங்கள் பேஷண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சுற்றுலா போகலாம், ஒரு ஃப்ளாட் வாங்கி தருவோம், இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரீ டிவைசஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயான டிவைசஸ் எல்லாமே கொடுப்பாங்க. யார், இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த சாதாரணமாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவுக்கே இவ்வளோ விதமான சலுகைகளை கொடுக்க முடியும் போது அந்த மருந்தினுடைய லாபம் எவ்வளவு என்பதை நீங்கள் கொஞ்சமாக யோசித்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற AZD1222 அப்படிங்கிற இந்த மருந்து வேக்சின் எவ்வளவு டாலருக்கு விற்கப்பட போகிறது, இந்த ஒரு கேள்விக்கான பதில் 3 டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 250 ரூபாய். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, 250 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இந்த AZD1222 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வருமா என்பது இதனாலேயே நான் ஒரு டவுட்டாக வைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ குறைந்த ஒரு விலையில் 250 ரூபாய்க்கு ஒரு வேக்சினை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த விலைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை விட குறைவாகத்தான் இந்த மருந்தினுடைய விலை இருக்கும். ஆனால் இது 1 டோசேஜ் வேணுமா, 2 டோசேஜ் வேணுமா அப்படிங்கிறது ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற நிறுவனம் இதுவரையிலும் தீர்மானிக்கவில்லை. ஒரே டோசேஜில் இந்த மருந்து கொடுக்கும் நபர்களுக்கு கொரோனா வைரஸ் வராமல் நின்று விடுமா, இல்லை மறுபடியும் எகெயின் 1 டோசேஜ் கொடுக்க வேண்டுமா இப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இல்லாட்டி அதனுடைய ஆராய்ச்சி எல்லாமே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் தான் மறுபடியும் சீனா நிறுவனமும் சொல்கிறது, சீனாவினுடைய 2 நிறுவனங்கள் ஃபேஸ் 2 கடந்து விட்டார்கள், இப்போது ஃபேஸ் 3 வந்திருக்காங்க. அந்த 2 நிறுவனங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்சினோ மற்றும் சீனோவாக் என்பது தான். அதில் இந்த கான்சினோ அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய மருந்து மட்டுமே பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. சரி, அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய மருந்தை வாங்குவதற்கோ ரஷ்யாவினுடைய மருந்தை வாங்குவதற்கோ போட்டி நடைபெறுகிறதா என்று கேட்டால் இல்லை, யாருமே அதை வாங்குவதற்கு போட்டி போடவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவரையிலும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை இல்லாட்டி மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ஃபேஸ் 2 கூட வராத பல நிறுவனங்கள் மீது பலவிதமான மனிதர்கள் அவர்களுடைய முதலீட்டை இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ டோசேஜ் வாங்க போகிறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பில்கேட்ஸினுடைய வேறொரு நிறுவனம் இருக்குது, ஃபைசர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, இல்லாட்டி GSK இருக்குது, நம்ம ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் இருக்குது. இது எல்லாமே இப்போ மருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க தானே தவிர, இவங்களுக்கு ரொம்ப முதலீடு இருக்குது, ரொம்ப ஆர்டர்ஸ் இருக்குது, ஆனால் இவங்க மருந்து கண்டுபிடிக்கலை. சரி, இந்த நம்பகத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஆஸ்ட்ராசெனிகாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம், ஆஸ்ட்ராசெனிகா இந்த நிறுவனம், இதுக்கு நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கிறது. கான்சினோ அப்படிங்கிற அந்த சீன நிறுவனத்திற்கு நம்பகத்தன்மை என்பது துளியும் கிடையாது. மனிதர்கள் இல்லாட்டி உலக மக்கள் சீனாவை வெறுக்க நினைக்கும் போது அவங்களிடமிருந்து ஒரு மாற்று மருந்து வருவதையும் இவர்கள் விரும்பவில்லை என்பதை இது தெளிவாக காண்பிக்கிறது. கான்சினோ என்பது வெறும் 500 நபர்களுக்கு மட்டுமே
அவர்களுடைய மருந்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்த ஆஸ்ட்ராசெனிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட நபர்களுக்கு இந்த மருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 2,000 மேற்பட்ட நபர்களுக்கு இந்த மருந்து கொடுத்து அவங்களுடைய டெஸ்டிங்கை முடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஆஸ்ட்ராசெனிக்கா கண்டுபிடித்து வைத்திருக்கும் இந்த மருந்தை பற்றியான சில விஷயங்களை பார்த்துடலாம். இந்த மருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வீக் வைரஸ் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மருந்தை நம்ம உடம்புல செலுத்தும் போது ஆல்ரெடி ஒரு வீக்கான ஒரு வைரஸும் நம்ம உடம்புல போக போகுது. இந்த வைரஸ் எந்த மிருகத்தை தாக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பான்சி வகையான குரங்குகளை தாக்கக்கூடிய ஒரு விதமான வைரஸ். அந்த வைரஸை எடுத்து அதை வீக் பண்ணி அதை என்ன சொல்லுவாங்கன்னா அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடினோ வைரஸை ஜெனட்டிக்லி மோடிஃபை பண்ணுறாங்க. சாதாரணமாக இந்த கொரோனா வைரஸை பற்றி நம்ம ஒரு பிம்பம் இருக்குது. இப்போது கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னா உருண்டையாக அதை சுற்றி ஒரு ஸ்பைக் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். க்ரௌன் கிரீடம் வகையான சில விதமான உடல் அமைப்புகளை கொண்டது தான் இந்த கொரோனா வைரஸ். ஸோ இந்த மாதிரியான வைரஸ் நம்முடைய உடம்புக்குள் வந்த உடனே அது என்ன செஞ்சிருது, நம்ம செல் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி உடம்புக்குள்ளே போயிருது. இதனால தான் கொரோனா வைரஸ்னுடைய தாக்கம் அதிகளவு இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கான ஆன்டிபாடியை நம்முடைய உடல் என்ன செய்யலை, சரியாக சுரக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் கொரோனா வைரஸ்னுடைய தீவிரத்தன்மை அதிகளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு வைரஸ், அதாவது உருண்டையாக இருக்கணும், அதை சுற்றி ஸ்பைக் இருக்கணும், கிரீடம் வகையான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இப்படி ஒரு பொருள் உன் உடலுக்குள் வந்தது என்றால் அது தீங்கானது என்று நம்முடைய உடலுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுதான் பேசிக் அடிப்படை. ஸோ இந்த வைரஸை எப்படி உருவாக்கலாம், கொரோனா வைரஸையே உள்ளக்க அனுப்பி விட்டுலாமா அப்படின்னு பார்த்தா அது சரி வராது. ஏன்னா கொஞ்சமாக மைல்டாக ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கிற கொரோனா வைரஸ் எப்போது வேண்டுமானாலும் மிழித்து கொள்ளலாம். அதன் காரணமாக அடினோ வைரஸ் ஒரு விதமான வைரஸை சிம்பான்சி குரங்குலேருந்து நம்ம எடுத்து அதை அடினோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சு அந்த அடினோ வைரஸை நம்ம என்ன செய்கிறோம், ஜெனட்டிக் மோடிஃபிகேஷன் பண்ணி அதில் ப்ரோட்டீன் வகையான இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பை ஏற்படுத்துகிறோம், ஸ்பைக்கை உருவாக்குகிறோம். ஸோ இந்த ஸ்பைக்கோடி சேர்ந்து நம்ம உடலுக்குள் இதை என்ன செலுத்திடுவாங்க, இந்த ரத்த நாளங்களில் இந்த ஒரு வைரஸை செலுத்தி விடுவார்கள் வேக்சின் வழியாக. இப்படி ஒரு வைரஸ் இல்லாட்டி இந்த ஒரு பொருள் வந்த உடனே இது என்ன செய்யும்னா, இந்த ஒரு வேக்சின் கூடுதலாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற டி செல்ஸையும் கூடுதலான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலைமைக்கு மாற்றும். டி செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வெள்ளை அணுக்கள் இருக்குது பாருங்கள், ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்கிறது, வெள்ளை அணுக்கள் இருக்கிறது. இந்த வெள்ளை அணுக்களில் இரண்டு விதமான செல்ஸ் இருக்குது, பி செல்ஸ் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி செல்ஸ் தான் நம்முடைய உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பாருங்கள், அது கூட ரொம்பவே பிரச்சனை எல்லாமே பண்ணி உன் உடம்புல தேவையில்லாத பொருள் வந்திருக்கடா, சீக்கிரமாக ஆன்டிபாடியை சுரந்து விடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான கட்டளைகளை பிறப்பிப்பது. இந்த கட்டளைகளை பிறப்பிப்பது மட்டுமே கிடையாது, இந்த டி செல்ஸுக்கு கொஞ்சமாக மெமரி பவரும் இருக்குது. எந்த மாதிரியான பொருள் வந்தால் அதை எதிர்க்க வேண்டும், நம்ம கடைசியாக எந்த பொருளை எதிர்த்தோம், இது இந்த டி செல்ஸுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம உடம்புல போட்டிருக்கிற இந்த AZT1222 அப்படிங்கிற அந்த ஒரு வேக்சின் வழியாக ஒரு விதமான வைரஸ் உள்ளக்க போன உடனே டி செல்ஸையும் இது என்ன செய்யுது, ப்ரமோட் பண்ணுறதுனால ஓகே இது வந்து தேவையில்லாத ஒரு பொருள் என்பதை இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை அழித்து விடும். இந்த ஒரு வைரஸை அதை அழித்து விடும், அப்படி அவங்களுடைய மெமரியிலையும் டி செல்ஸ் மெமரியிலையும் இறந்து விடும். மறுபடி நமக்கு கொரோனா வைரஸ் உண்மையான கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்த உடனே இந்த ஒரு மெமரி கொஞ்சமாக அது ஞாபகப்படுத்தி ஓகே இதுக்கு ஸ்பைக் இருக்குது, ப்ரோட்டீன் டைப் ஒரு ஸ்பைக் இருக்குது, உருண்டையாக இருக்குது, இது இப்படி வந்தால் இது நம்முடைய எதிரி என்று இந்த கொரோனா வைரஸை அழித்து விடும், அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஆஸ்ட்ராசெனிக்கா நமக்கு கொடுத்த விளக்கம். இதுதான் லேண்ட்செட் அப்படிங்கிற அந்த பத்திரிகையிலும் ஆய்வறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. இதே ஒரு டெக்னாலஜியில் தான் கான்சினோ அப்படிங்கிற சீன நிறுவனமும் மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்ததான் இந்த மொடர்னா அப்படிங்கிற வேறொரு நிறுவனம் இருக்குது, அதெல்லாம் பில்கேட்ஸுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆர்என்ஏ அப்படிங்கிற எம்ஆர்என்ஏ வேக்சினை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் இப்போதான் மனிதர்களுக்கு எம்ஆர்என்ஏ வேக்சின் என்பது முதல் முறையாக தயாரிக்கப்படுகிறது, தேவையான அளவுக்கு முதல் முறையாக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பேஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஆஸ்ட்ராசெனிக்கா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்தை உலகமே மிகப்பெரிய அளவில் பாராட்டுவதற்கும் இல்லை எங்களுக்கு தேவை என்று சொல்வதற்கும் காரணம் இதில் சைடு எஃபெக்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்பார்ப்பு என்பது 12 மாதங்களுக்கு பிறகு தான் பூர்த்தியாகும். இப்போதைக்கு ஒரு 2,000 நபர்களுக்கு போட்டிருக்காங்கன்னா 12 மாதங்கள் இந்த வைரஸ் அதாவது அவங்க செலுத்தின அந்த மயக்க நிலையில் இருக்கிற வைரஸ் அவங்க உடம்புலேயே இருக்கும், அது செத்து போகுதா இல்லாட்டி அதனால் வேறு எந்த பிரச்சனையும் வரலையா என்பதை நம்மால் உறுதிப்படுத்துவதற்கு 10-12 மாதங்கள் தேவைப்படும். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, செப்டம்பர் மாதத்திலேயே இந்த வேக்சினை போட வேண்டியதாக இருக்கிறது. இந்த வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஸ்போர்டு மற்றும் ஆஸ்ட்ராசெனிக்கா அவங்க கிட்ட பிரிட்டன் அரசாங்கம் சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு 10 கோடி வேணும், அமெரிக்கா சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு 30 கோடி வேணும், இந்தியாட்ட சீரம் இன்ஸ்டியூட்டில் வேறொரு டீலிங்கும் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியான வேக்சின் டோசேஜை நம்ம இந்தியாவிலேருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல நாடுகள் அவர்களுக்கு தேவைக்கு மிகுதியான டோசேஜை வாங்கி வைக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, தேவைக்கு மிகுதியான டோசேஜ். ஸோ இவ்வளோ டோசேஜை நம்ம வாங்கி வைக்கும்போது மறுபடியும் நெக்ஸ்ட் டோசேஜ் கொடுக்க வேண்டி இருக்குமா, இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் இல்லாட்டி கொஞ்சமாக ஆய்வு செய்ய வேண்டும். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த இந்த டாபிக் எதற்காக, இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சமாக ரீகேப் பண்ணிக்கோங்க.
எப்போ வேணும்னாலும் இந்த AZD1222 அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சினை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு விதமான வேக்சினை நாங்கள் தயாரிச்சிட்டோம் இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கிடையே ஒரு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகளவு இருக்கிறது அதற்கு காரணங்களாக பலவிதமான செய்திகள் நம் முன்னே வைக்கப்படும் லான்செட் அப்படிங்கிற பத்திரிகையில் மீண்டும் பலவிதமான ஆய்வறிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிந்த வரையில் AZD1222 அப்படிங்கிற வேக்சினால் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது பெரிய அளவு லாபம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு லாபம் இல்லாமலாம் இல்லை ஆனால் இதை விட வேறொரு நிறுவனம் தயாரிக்கும் வேறொரு வேக்சினை தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியான கூடுதலான செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா அவங்களுடைய வரலாறு அது கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேக்சின் அதனுடைய உபயோகம் அது எப்படி வேலை செய்கிறது இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் இதற்கான முழு விடை நமக்கு கிடைத்து விடும் அந்த விடை கிடைக்கும் போது தான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா ஹைட்ராக்சி குளோரோக்யூனை வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்முடைய சித்த மருத்துவம் வேண்டாம் அதுக்கு பதிலாக ஹைட்ராக்சி குளோரோக்யூன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஹைட்ராக்சி குளோரோக்யூன் இல்லை ரெம்தெசிவிர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெம்தெசிவிர் போடுறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல அதன் பிறகு வேறு சில மருந்துகள் வந்தது கடைசியாக இப்போ வந்து கோவாக்சின் அப்படிங்கிற மருந்தை நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லை அதுக்கு முன்பாக ஆக்ஸ்போர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பலதரப்பட்ட விதமான மாற்றங்கள் நடைபெறும் போது சொல்லப்போனால் கொரோனா வைரஸினுடைய செய்திகள் அப்டேட் ஆகும்போது நீங்களும் அப்டேட் ஆகிக்கோங்க AZD1222 அப்படிங்கிறதுக்கும் அடுத்ததாக வேறு பல மருந்து நிறுவனங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை இங்கே பிரகாசமாக பார்க்க முடிகிறது உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் தோன்றினால் எந்தெந்த நிறுவனங்களுக்கு எதிராக இல்லாட்டி எந்தெந்த நிறுவனங்கள் இதற்கு எதிராக மருந்துகளை கண்டுபிடித்து எங்களுடைய மருந்து தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதை விரிவாக வேறொரு பதிவில் பார்த்து விடலாம் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்